விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கணும், அதாவது மிளகாய் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்குறது நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து வெறும் காய்க்கு மட்டும் தான் வருமா, ஹைப்ரிட் சீட்ஸு பழத்துக்கும் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இதில் எவ்வளோ களை இருந்தாலும் பழமும் செடியும் எப்படி நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. இதேமாரி வந்து எப்படி நடவு செய்கிறது, என்ன ரக நட்டா நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து கலா சீட்ஸில் வந்து பங்காரம் வரும், 16-12 வரும், பைரவி வரும் சரிங்களா. இந்த ரகத்தில் வந்து இப்போ பங்காரம் நின்றுடுச்சு, பைரவியும் 16-12 வந்து நல்லாயிருக்கு. இப்போ நட்டுருக்கிறது வந்து 16-12 தான் நட்டுருக்கோம், அதில் வந்து கம்பெனி எப்படி நடவு பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். 344 ஒரு ரகம் இருக்குது, சுஜித்ரா இருக்குது, அனன்யா இருக்குது, பிரியங்கா இருக்குது, இந்திரா ப்ளஸ் இருக்குது, இதெல்லாம் நிறையா ரகங்கள் இருக்குது சரிங்களா. இப்போ எப்படி நடவு பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இதுமாரி தான் நீங்கள் பார் போட்டுக்கணும், ஃபஸ்ட்டு பார் போட்டு இந்தமாரி தண்ணி விட்டு தான் நீங்கள் நடணும். இப்போ ஈரப்பதம் இருக்குது, கீழே தண்ணி இருக்குது, மேலே வந்து ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி பார் போட்டு நீங்கள் நடுங்க. அப்புறம் நம்ம நர்சரியில் வந்து என்னென்ன நாற்று இருக்குங்கிறது முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே குளித்தட்டில் உள்ள நாற்று மட்டும்தான் எல்லாமே ரெடி ஆகும் சரிங்களா. நம்மள்கிட்ட வந்து கத்திரி துருவாவரி இருக்குது, துருவாவரி எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு சில இடத்துல நல்லா நடுறாங்க. அடுத்து வந்து சிம்ரன் இருக்குது, சிம்ரன் கத்திரியும் நம்மள்ட்ட நாற்று ரெடியாகவே இருக்குது. அடுத்து வந்து ஃபருல், இந்த ஃபருல் வந்து இப்போ நின்றுடுச்சு, பட் இதுக்கு பதிலாக காஞ்சின்னு ஒரு ரகம் விட்ருக்காங்க, அந்த காயை அப்புறம் நெக்ஸ்ட்டுங்க. அடுத்து வந்து க்ரீன் லாங், அதாவது இது க்ரீன் லாங் வந்து நல்ல நீட்டு கத்திரிக்காக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உஜாலா, இது வந்து அதிகம் சென்னை காஞ்சிபுரம் இந்த லைனில் தான் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகும். மிளகாவில் தான் சொல்கிறேன், இது வந்து அனன்யா அந்தமாரி ரகம் நிறையா ரகம் இருக்குது. இது வந்து இந்த கலாசீட்டில் தான் 16-12 பங்காரம் இதோடைய இது அந்த இமேஜ் நமக்கு வந்து. இது வந்து காலிஃப்ளவர் நாற்று நம்மள்கிட்ட கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு கேபேஜ் நாற்று நம்மள்கிட்ட கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வந்து தக்காளியில் வந்து சாகோ, சிவம், ஜீவன் இந்தமாரி ரகம் கிடைக்கும். அடுத்து வந்து மேரிகோல்டு, செண்டு மல்லியில் வந்து ஆரஞ்சு, எல்லோ, சுப்ரீம், டாப் எல்லோ, பென்ஸ்டல் இது எல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நடவு பண்ணி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு நடவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் உள்ளே ஒரு உரம் வச்சு தண்ணி கட்டிடணும் சரிங்களா. நீங்கள் கெமிக்கலில் பண்ணாலும் சரி, இல்லை இயற்கை உரமாக பண்ணாலும் சரி, ஒரு 10 நாளில் ஒரு உரம் வச்சு தண்ணி கட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செடி எப்படி இருக்குன்னு சரிங்களா. அதே போல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சுருட்டல் நோய் வரும் சரிங்களா. சுருட்டல்னால் எல்லாத்துக்கும் தெரியும், இலை சுருட்டல் நிறைய நோய் வரும். அதை மட்டும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க சரிங்களா. கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து ஒரு உரமும் கொடுங்க. அடுத்து வந்து ஒரு 20 நாளில் ஒரு மருந்து அடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தண்ணிங்கிறது 4 நாளைக்கு ஒரு வாட்டி கட்டினா போதும் சரிங்களா. செடி வந்து நல்லா ஒரு 3-1.5 செடி வைங்க சரிங்களா. இது ஏன் இடையிலிடையில் சொல்கிறீங்க அப்படின்னா, செடி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துங்க. இதில் என்னென்ன ரகம் நட்டுருக்கோம் அப்படின்னா பங்காரத்தில் வந்து 16-12, அடுத்தது பைரவி நட்டுருக்காங்க, அடுத்து வந்து 344, சுஜித்ரா, அனன்யா, இதெல்லாமே வந்து ஒரு 4 ஏக்கருக்கு தனித்தனியாக நட்டுருக்காங்க. ஒரு ஒரு ஏக்கருக்காக ஒரு ஒரு பயிர், இது எல்லா பயிருமே நல்லாயிருக்கு. இதில் வந்து பைரவியும் சூப்பராக வந்திருக்கு, நல்லா காய் திறனும் நல்லா கொடுத்துருக்கு. பைரவியில் வந்து பாருங்கள், இப்போ இது வந்து இது இருக்குது, 344 இருக்குது, பைரவியும் இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பில்லு இருந்தாலும் செடியும் நல்லாயிருக்கு, காயும் அந்தளவுக்கு காப்பு கொடுத்துருக்கு. நல்லா பார்த்தா உங்களுக்கு தெளிவாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. பாருங்கள் பழத்துக்கு காய்க்கு ரெண்டுமே காரம் நல்லா பயங்கரமாக இருக்கும். ஈல்டும் அதேமாரி சொன்னமாரி, அதாவது பங்காரம் வந்து நல்லா ஹைட்டு போச்சுங்க, நல்லா ஈல்டு கொடுத்துன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. பட் இது வந்து ஹைட்டு போகாது, 4 அடிக்குள்ளேயே தான் இருக்கும். நல்லா ஈல்டு வேணால் கொடுக்கும், செடிக்கு 4 கிலோ 3 கிலோ அந்தளவுக்கு காயே கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் வந்துன்னா அதுக்கு பாதி தான், ஒரு 4 கிலோ காய் கொடுக்குது அப்படின்னா ஒரு 2 கிலோ பழம் கொடுக்கும் சரிங்களா. பாதிக்கு பாதி தான் எப்பயுமே, 1 கிலோ காய் கொடுக்குதுன்னா 1/2 கிலோ பழம் தான் கொடுக்கும். அதுமாரி தான் எல்லாவுடைய ரகமும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மருந்து எப்போ அடிக்கணும்னா, மருந்து வந்து கரெக்டாக வந்து ஒரு 20 நாள் கழிச்சு, அதாவது ஏதாவது ஒரு சுருட்டல் நோய் ஏதாவது வந்தால் நீங்கள் அடிக்கலாம். இல்லைனா அதுக்கு பதில் இல்லைங்க, என் செடி நல்லா இருக்கிறதுக்கே நான் மருந்து அடிக்கலாம்னா அப்படிலாம் அடிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சுருட்டல் நோய் இல்லை மற்ற ஏதாவது அந்த பூச்சி இலையில் பூச்சி கீச்சி அடிக்குது அப்படிங்கக்குள்ள பட்சத்தில் நீங்கள் மருந்து அடிங்க. இல்லை செடி நம்மளுக்கு நல்லா தாங்க இருக்குது அதுக்கு எதுவும் பண்ணலாம், அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா. உரம் மட்டும் கொடுங்க. அதே போல் ஒரு 10-15 நாளில் வந்து அந்த உரம் ஃபஸ்ட்டு உரம் கொடுக்குற மாதிரி அப்பயே வந்து செடிக்கு வந்து லைட்டாக மண் அணைச்சி விடுங்க. செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா மண் அணைச்சி விடுங்க. அப்படி இல்லைனா 1 மாதத்துலயாவது செடியை வந்து மண் அணைச்சிட்டு கட்டிங்க. தண்ணி வந்து 4 நாளைக்கு 1 வாட்டி கட்டுங்க சரிங்களா. உங்களுக்கு நாத்தோ இல்லை மேல் கொண்டு ஏதாவது டவுட் இருக்கோ இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியலைங்க அப்படின்னா கீழே ஏற்கனவே 2-3 வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோலாம் போட்டிருக்கேன். அது எப்படி நடவு பண்ணுறது எப்படிங்கிறது தெரியும், ஏன்னா எல்லாத்துக்கும் இது வந்து நடவு பண்ணுறது தெரியும் சரிங்களா. வீடியோவில் எல்லாத்துக்குமே இதில் நடவு பண்ணுறதோ பயிர் வைக்கிறதோ எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து இது வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விவசாயிங்கிறது அவங்க தான் அக்ரி சரிங்களா. நம்ம அக்ரிகிட்ட போகிறத விட ஒரு விவசாயி ஏற்கனவே பழைய விவசாயி, நம்ம வந்து நிறைய பேர் இந்த விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பழம் எல்லாமே சரிங்களா. இதில் மட்டும்தான் லாபம்னு கிடையாது, தக்காளி வச்சும் லாபம் இருக்காங்க. இப்போ தக்காளிலாம் எதிர்பார்க்காத ரேட்டு போயிடுச்சு, அதனால் நல்லா லாபம் எடுத்துருக்காங்க. அதே போல் மிளகாய், கத்திரி,
அதுபோல் இது மட்டும்தான் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிறதுல வந்து தக்காளி, மிளகாய், கத்திரி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு, வெண்டைக்காய் எல்லா ரகமும் நடலாம். இந்த ஒரு ரகம் தான் நடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் இருக்கிற ரகம் எல்லா ரகத்தையும் நட்டு நல்ல மகசூல் அடைஞ்சு நல்லா லாபம் அடைக்கணும் தான் நம்மளோட இது. அதுக்கோசரமே தான் நமக்கு யூடியூப் சேனலாக இருக்குது, நம்மள்ட்ட நர்சரியும் இருக்குது. நம்மள்ட்ட என்னென்ன செடி வேணும்னாலும் கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அது தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி வாங்கிக்கலாம், சரிங்களா? அதாவது என்னென்னா, ஒரு சில பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்ன, கம்மியாக செடி கேட்குறீங்க, அதாவது ஒரு 100 செடி 200 செடி அந்தமாரி அனுப்ப முடியாது. மினிமம் 1000 செடி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணலாம். அது மட்டும்தான், நீங்கள் வாங்குறவங்க என்ன பண்ணுனா குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்டருங்கிறது 1000 செடி, சரிங்களா? ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு ரேட்டு, அதாவது மிளகாவிலே வந்து ஒரு 2 ரேட்டு முறையாக இருக்குது, சரிங்களா? 2-3 ரேட்டில் இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து 70 காசுலேருந்து இருக்குது, சரிங்களா? 70 காசுலேருந்து 1 ரூபாய் 20 காசு வரைக்கும் ரகங்கள் இருக்குது. அது நீங்கள் எந்த ரகம் பொறுத்து கேட்குறீங்களோ அந்த ரகத்துக்கு பொறுத்து ரேட் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சில பேர் யோசிக்கிறீங்க கொஞ்சம் கமாண்ட்லாம் பார்த்து பண்ணலாம், ஏன்னா வச்சுக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது நல்ல விஷயமா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி, வணக்கம்.